தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற இயக்குனர்களில் முன்னணி இயக்குனராகவும் சிறந்த இயக்குனர் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு இயக்குனர் தான் வெற்றிமாறன் அவர்கள். இவரோட இயக்கத்தில் வெளியான எல்லா திரைப்படங்களுமே வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக ரெண்டு பக்கமுமே வெற்றியை தான் அடைஞ்சிருக்கு. அசுரன் திரைப்படத்தை அடுத்து நடிகர் சூர்யாவை வச்சு வாடிவாசல் மற்றும் நடிகர் சூரியுடன் ஒரு திரைப்படம் அப்படின்னு இவர் வந்து இயக்கிட்டிருக்காரு. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் கடந்த 2007 வெளியான திரைப்படம் தான் பொல்லாதவன். இது பல பேரோட ஃபேவரட்டான மூவி. இந்த படம் நல்ல விமர்சனங்களையும் வசூலையும் பெற்றிருந்தாலுமே ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் செட்டிங் திரைப்படமாகவும் இது அமைஞ்சிருந்தது. அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்போது வெற்றிமாறன் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பைசைக்கிள் த்ரைவ்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட காப்பி தான் இந்த படமோ, அதாவது இந்த பொல்லாதவன் திரைப்படமோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுத்துருக்கிற வெற்றிமாறன், பொல்லாதவன் திரைப்படத்தை ஆரம்பிக்கும் போதே தெரியும் இந்த படம் வந்துட்டு பைசைக்கிள் த்ரைவ்ஸ் அப்படின்ற காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் பொல்லாதவன் திரைப்படத்தை பைசைக்கிள் தைவ்ஸ் அப்படின்ற திரைப்படத்து கூட ஒப்பிடுறது அப்படின்றது இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயம். அந்த படத்தையும் சரி இந்த படத்தையும் சரி, பொல்லாதவன் ஒரு கமர்ஷியல் படம், பைசைக்கிள் த்ரைவ்ஸ் அப்படின்றது ஒரு கிளாசிக் திரைப்படம். இந்த ஒரு வேற்றுமையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே வந்துட்டு நாம் ஒப்பிடவே கூடாது, அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய படங்கள் இது ரெண்டும் கிடையாது அப்படின்னு அவர் வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு.